ஹாய், ஹலோ, வெல்கம் டு வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழாம் வகுப்பு புவியியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2004 பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, கஜா புயல் தான் மிக மோசமான புயல். எப்பொழுது தாக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா, 2004 வந்து கஜா புயல் தாக்கியது. இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, December 25, 2005 தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புதுடெல்லி. அடுத்தது பொறுத்துக்க, புவி அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளவு. புவி வந்து அதிர்ச்சி இது பண்ணால் என்ன ஏற்படும் அப்படின்னா பிளவு. சூறாவளிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புயலின் கண், சுனாமி, ராட்சத அலைகள், வறட்சி, சமமற்ற மழை. அப்போ இதுக்கான ஆன்சர் 4, 3, 2 இதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது, கடல் மேற்பரப்பானது பெரும்பாலும் டேஷ் போன்ற அடர் பாறைகளால் ஆனது. கடல் மேற்பரப்பு பெரும்பாலும் எந்த பாறைகளால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா பசான் பாறையால் ஆனது. அடுத்தது 5th question, புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா, வெய்சாட் குட்டன்பர்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக இருப்பது. அடுத்தது, புவியின் சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டனா, புவியின் சுற்றளவு 6,371 கிலோமீட்டர் தான் புவியினுடைய சுற்றளவு. அடுத்தது, புவியின் உள்ளாழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பமானது 35 மீட்டருக்கு எத்தனை டிகிரி செல்சியஸாக அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 டிகிரி செல்சியஸாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகரிக்கும். அது எவ்வளோ மீட்டருக்கு? 35 மீட்டருக்கு செல்சியஸ் வந்து 10 டிகிரி அதிகரிக்கும். அடுத்தது, இந்தோனேஷியாவில் கரக்டோவோ தீவில் உள்ள எரிமலை எந்த ஆண்டு வெடித்து மாக்மாவே வெளியிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1883 ஆகஸ்ட் 27. அடுத்தது, உலகில் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது அப்படின்னு பார்த்தோம்னா மௌனாலாவோ. ஓகேவா, மௌனாலோவா அப்படின்ற எரிமலை தான் உலகில் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை. அடுத்தது, தவறான ஒன்றை கண்டுபிடி இல்லை எது அப்படின்னு பார்த்தோம்னா செய்தித்தாள், நாளிதழ், சுவரொட்டி. இது மூணுத்துக்கும் ஒரு ஜாயினிங் இருக்குது. இதில் இந்த கீச்சகம் அப்படின்றது மட்டும்தான் இதில் தவறானது. அடுத்தது, பின்வருனவற்றுள் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது அப்படின்னு பார்த்தோம்னா மியாமி தான். மீதி கோவா, கொச்சி, கோவளம் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்கரை. மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கமுதி. எங்கே அமைஞ்சிருக்கு? கமுதியில் வந்து அமைந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் 2016 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, டேஷ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். எந்த இனம் வந்து ஆசிய அமெரிக்க இனம் அப்படின்னு பார்த்தோம்னா மங்கோலியர் தான் என்ன இனம் ஆசிய அமெரிக்க இனம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, வட இந்தியாவில் திராவிடர்களின் முதல் நிலை தோற்றத்தையே டேஷ் நாகரிகம் என்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து நாகரிகம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, வட இந்தியாவில் திராவிடர்களின் முதல் நிலை தோற்றத்தை சிந்து நாகரிகம் என்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடு. ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க சமணம் வந்து பசாதி, ஜுடாயிசம் வந்து சீனஹா, ஜொராஸ்ட்ரியம் விஹாரா, இஸ்லாம் மசூதி. ஓகேவா, இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்களே வந்து என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 16th, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 22 மொழிகள் இந்திய அரசால் அலுவலக மொழிகளாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. 8th அட்டவணை அப்படின்னு பார்த்தோம்னா அட்டவணை 8th வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, உலக கலாச்சார பல்வகை நாள் எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா May 21 தான் உலக கலாச்சார பல்வகை நாள். அடுத்தது, இந்தியாவில் குழுமிய குடியிருப்புகளை எங்கு காணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு சமவெளி பகுதிகளில் வந்து குழுமிய குடியிருப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது, யாத்திரை குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. யாத்திரைனா என்ன? இங்கேருந்து புனித பயணத்துக்காக கோவிலுக்கு போவாங்க இல்லையா, அங்கே யாத்திரை குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழனி முருகன் கோவில் தான் யாத்திரை குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது, செயற்கைக்கோள் நகரங்கள் என்று அதுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொன்னால் என்னென்னா பாட்னா, பிரவுனி, இது ரெண்டுமே தான். ஓகேவா, இப்போ ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. ஓகேவா, அடுத்தது, தமிழகத்தில் எந்த இடத்தில் பாக்சைட் படிவுகள் அதிக அளவில் காணப்படுகிறது அப்படின்னா சேர்வராயன் மலை, சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் தான் காணப்படுது. அடுத்தது, கூற்று. கூற்று ஆற்றல் ஒரு தூய் அதாவது காற்று வந்து ஆற்றல் ஒரு தூய்மையான ஆற்றல் சொல்கிறாங்க. அப்போ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரி, காற்று விசையாழிகள் எந்த உமிழ்வையும் உற்பத்தி செய்யாது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி,
காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்தது, உலகில் மாங்கனீசு உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா தென் ஆப்பிரிக்கா. உலகில் மாங்கனீசு உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் நாடு எது? தென் ஆப்பிரிக்கா. மைக்காவின் தாது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்காவில் இரண்டு தாதுகள் இருக்குது, ஒன்று மாஸ்கோவைட், இன்னொன்று பயோடைட் அப்படின்ற இரண்டு தாதுகள் இருக்குது. மைக்காவின் தாது என்ன? மாஸ்கோவைட். அடுத்தது 25th question, உலகில் நிலக்கரி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா சீனா தான். உலகில் நிலக்கரி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் நாடு எது? சீனா. ஓகே, இது வரைக்கும் 25 questions வந்து இன்னைக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 25 questions வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.